சார் வணக்கம் சார். என்ன சார், ஏன் சார் இப்படி வணக்கம் சொன்னது கண்ணத்துல அடிக்கிறீங்க? நான் உங்ககிட்ட கேட்டனா, ஏன் தேவையில்ல வணக்கம் சொன்னேன்? போலீஸ்கர் ராஜன் சார், நான் உங்களுக்கு வணக்கம் வச்சேன். நீங்க வணக்கம் வச்சாப்புல எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுத்துருப்பாங்களா? போல பரதேஷ். அப்பா இப்பதான் என் மனசுக்கு நிம்மதி. ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்த தெரியல, தேங்காய்க்கு மட்டும் உரிச்சிட்டு இருக்கேன். நல்லாவே உரிக்கிறேன். என்ன கோழி குருமா வாசனை அடிக்குது? ஏதாவது விசேஷமா? சனிக்கிழமை இல்ல, கோழி பண்ணக்கார வந்துட்டு போனா, அவங்க கிட்ட துட்டு இல்ல, கோழிய குடுத்துட்டு போனா, அதான் இந்த வாசனை. அவ கோழி பண்ண வச்சிருக்கான், கோழிய குடுத்துருக்கான். என்கிட்ட என்ன இருக்கு? லட்டு இருக்கு, அத கூட நான் கொடுக்க முடியாது, கவர்மெண்ட். அம்மா இந்த போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் ரெண்டு வீடு மூணு வீடுன்னு சொல்றாங்களே, நீ எப்படியா? அத ஏன் கேக்குற? நானும் பதினஞ்சு நாள் லீவ் போட்டு ஒரு சின்ன வீட பார்த்து செட்டப் பண்ணேன். நல்ல நாளா பார்த்து அல்வா மல்லியப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு போனேன். அங்க போய் பார்த்தா எனக்கு முன்னாடி எங்க அப்பா இருக்காரு. அப்புறம் அப்புறம் என்ன, அவர் போனதுக்கு அப்புறம் தான் நான் போனேன். எங்கயா? ஆனா என் வீட்டுக்குமா? அடச்சா, இது சொல்றதுக்கு இங்க வந்த? ஐயோ, உன்னை பார்த்தது மூடே அவுட் ஆகி போச்சு. ஆமா, அந்த ராஜ பயிலங்க உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. அவர் குளிச்சது போதும், தேசல வந்து ஐயா பாக்க சொல்ல ஒரு இடத்துல சார் தண்ணி இறக்கி, அது இந்த இடம் தான் சார். நீங்க தப்பா எடுத்துக்கிறாருங்க, குடிக்கிற தண்ணி சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் அடியே பாடிங்க. இவதான் மொட்டாடி ஜெயா. ஏய், இந்த ஊருக்கு புதுசா வந்து கார இன்ஸ்பெக்டர் கும்பிட்டு கடியே புடுறி காக்கா பிடிக்கணும் சார். நான் இந்த அளவுக்கு அழகா இருக்கிற காரணமே என் பொட்டாட்டிதான் சார். என்னையா சொல்ற? அவன் செய்யற சமையல் சார். நீங்க வேணா குளிச்சுட்டு ரெடியா இருங்க, நான் டிபன் கொண்டாட்டுமா? தேவையில்லை, அவங்க போலாம். ஏய் போ 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 போ. உனக்கு இந்த ராஜாவை தெரியுமா? தெரியாது சார். அவன் எந்த ஏரியாவை சேர்ந்தவன் தெரியுமா? அது தெரியாது சார். அவன் ஸ்டேஷன்ல புந்து எம்எல்ஏ ஆளுங்களை அடிச்சானமே, அதாவது தெரியுமா? அதுவும் தெரியாது சார். ரவுடி ராஜான்னு ஒருத்தன் இருக்கானாவது தெரியுமா? தெரியாது சார். உன் பேர் என்ன? தெரியாது சார். தெரியும் சார், என் பேரு ஹரிச்சந்திர சார். ஹரிச்சந்திர பொய்யே சொல்ல மாட்டான், தெரியும்ல சார். அந்த ஹரிச்சந்திரனே என் நிலைமையில இருந்தா பொய் தான் சார் சொல்லுவான். அது சரி, நம்ம ஸ்டேஷன்ல எந்த கான்ஸ்டபிள கேட்டா ரவுடி ராஜாவை பத்தி கரெக்டா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நானாவது தெரியாது தெரியாதுதான் சார் சொல்றேன். மத்தவங்க எல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க சார். ராஜாவை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் ஊமை சார். ஒரு ரவுடிக்கு பாதுகாப்பு கொடுக்கற போலீஸ்காரன என்ன செய்யணும் தெரியுமா? ப்ரமோஷன் கொடுக்கலாம் சார். என்னது? இல்ல சார், சீட்டை கிளிக்கலாம் சார். அப்படி செஞ்சீங்கன்னா எங்க குடும்பமே நடுத்தருவுல வந்து நிக்கீங்க சார். நீங்க அப்படிலாம் செய்ய மாட்டீங்க சார். ஏன்னா உங்க முகம் குழந்த முகம் சார். நான் வரட்டுமா சார்? என் போண்டாடி தேடுவேன். நிலக்கா இது நேரம், நல்ல நேரம். நான் வெளியில போய் படுக்க போறேன். எதே வெளியே போய் படுக்க போறியா? அடியே, சின்ன வெங்காயம் போட்டு வெட்டக்கோழி குருமா வச்சு முருங்கைக்காய் தொக்கு வச்சு முருங்கைக்கீரை கூட்டு வச்சு தின்னுங்க தின்னுங்கன்னு வயிறு முட்டை போட்டுட்டு என்ன தனியா தவிக்க விட்டுட்டு வெளியே போய் படுக்கணும்னு சொல்றியே, என்னடி நியாயம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்ப வெளில போய் படுக்க போறேன். ஏய், நான் யார் தெரியுமில? அப்பிரும் அப்பி வெளியே போய் படுக்கணுங்கிறிய, பின்ன அதுவா? இல்ல பின்ன என்னடி? என்ன நீங்க தனியா படுக்க போட்டுட்டு நீ வெளியே போய் படுத்தி என்ன பாக்குறவ? என்ன வீக்கா நடப்பாண்டி படுறி? மறைக்கிற புருஷன் கிட்ட எந்த பொண்டாட்டிய படிப்பா? மறைச்சது தெரிஞ்சு போச்சா? தெரியாம மறைச்சிட்டேன். இந்த இதுக்குதான் இவ்வளவு கோவமா? அது மட்டும் இல்லீங்க, இன்னொன்னு கேப்பேன், சொல்லுவீங்களா? அடியே, இந்த நேரத்துல கைய புடிச்சுக்கிட்டு நான் ஒண்ணு கேப்பேன், சொல்றீங்களா? எந்த புருஷன்டையும் சொல்லாம இருப்பான். கேளு, சொல்றேன். என்னங்க? என்னங்க? அந்த ரவுடி ராஜா எங்கெங்க இருக்கான்? ஏரியில இருக்கான். எந்த தெரு? வடக்காரன் தெரு. என்ன நம்பரு? 13. பாக்கலாம். 8-10, 4-5. ராத்திரியா பகலா? எல்லாமே பகல்தான். இது போதியா? போதுமா போதுமா, இன்னும் சொல்லட்டுமா? அடியே, ஐயோ, அந்த ராஜாவை பத்தி உண்மையெல்லாம் சொல்லிட்டேனே. ஐயோ, அந்த ராஜாவை ஆண்டவன் தான் காப்பாத்தணும்.